அருள் பெரும் வெளியில் அருள் பெரும் உலகத்து அருள் பெரும் தரத்து மேலில் அருள் பெரும் வீரத்து அருள் பெரும் வழியில் அருள் பெரும் திருவிலே அமர்ந்த அருள் பெரும் வழியே அருள் பெரும் இனிய அருள் பெரும் சித்தியன் நமூனே அருள் பெரும் கழிப்பே அருள் பெரும் துயமே அருள் பெரும் ஜோரியன் அரசே அருள் பெரும் கழிப்பே அருள் பெரும் சுகமே அருள் பெரும் ஜோரியன் அரசே செடி மேல உள்ள கூட அந்த அக்கா தண்ணீர் கலந்த அளவுக்கு அந்த அக்கா இருப்பாங்க.
சமையல் பண்றதுல இல்லை ஜீவகாரணம் பண்றது நடக்கிறதே பழகலை நான். இந்த இடத்துல தண்ணியே கிடையாது இங்கே, அப்பெல்லாம் தண்ணியே கிடையாது. ஆனா நான் வரமாட்டேன், சமையல் பண்றதுக்கு வரமாட்டேன். அவங்க அக்கா இங்கே இருந்து அவங்க அண்ணன் தண்ணீர் சொல்லி அந்த அந்த அக்கா போராட்டாங்க. நம்மனா இப்ப பண்ண முடியாது, அப்படிதான் பண்ண முடியாது. அந்த அக்கா ஐயா கையாவது இருந்தாங்க, லோ பிளஸ் லோவா இருந்துட்டாங்க, இங்கே தண்ணியே கிடையாது. அந்த அக்கா இறந்த பிறகு நினைவு பிறகு கோரிக்கை போட்டாங்க. நான் சொல்றேன் அந்த அக்கா வந்து தண்ணி மூலம் ஏதாச்சும் வர்றாங்க. அப்ப தண்ணியே கிடையாது. அந்த அளவுக்கு இங்க வறட்சியா இருக்கிறதுல இவங்க சன்மார்க்கம் பண்ணாங்க. ரெண்டாக தண்ணி எங்கேயோ எடுத்து சொல்லி அவங்க அண்ணன் சும்மா எடுக்க மாட்டாங்க. போய் சாப்பாடு ஒரு நம்மளால சின்ன நான் ஒரு ஒரு கிலோ வச்சு சொல்றாங்க. என்ன அவங்க எடுப்பேன், அவங்க ஒரு பெரிய அண்டா வச்சிருப்பாங்க பாத்துப்போம். இவ்வளவு ஒரு அண்டால ரெண்டு அண்டா சாப்பாடு ஆக்குவாங்க. ஆக்கி அப்புறம் கடைசியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க இறக்கத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்க சாப்பாடு ஆகி போட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் வரமாட்டேன் கேட்க, தண்ணியே இல்லக்கா, நீங்க உங்க உடம்பு பார்த்துருக்காரு பார்க்கவே இல்ல. அவங்க கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டவங்கதான் இருந்தாங்க. அதனால அவங்க கத்துக்கிறது ஜீவகாரணம் ஒழுக்கம். இந்த விஷயத்த வந்து இந்த அந்த அக்கா எனக்கு வந்து அந்த அக்கா எனக்கு பழகி சாதமா கத்துக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தெரியாம இருந்த படம் பாத்தீங்கன்னா அதே தான். அவங்க சத்தமையா இருக்காரு, ராமானுஜயா இருக்காரு, இன்னும் அவங்க நிறைய மாறாம அப்படியே இருக்காங்க. பரவாயில்ல, நம்மளே 6 வருஷத்துக்கு போய் தெரிய போயிட்டோம். லலிதாக்கா கட்டி கொடுத்தாரு, லலிதாக்கா உருவத்துல அவங்க எல்லாருமே நமக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நினைச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் போனவசரம் போயிடும், அது போனவசரம் போயிடும். ஆனா லலிதாக்கா என்னைக்கும் யாரு மூலமா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதுல தண்ணி, இந்த இடத்துல வந்து தண்ணி அந்த அக்கா தான் கிடைச்சிருக்கு. அவ்வளவு தூரம் அவங்க வந்து என் மகள் இருப்பாங்க. அப்புறம் மாதிரியே தான் இருப்பாங்க. நாங்க லஜா போட போனா கூட அப்படி எனக்கு இருக்கும். என்னை வந்து